ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மூணு காயினை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருங்க. டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே என்எஃப்டி கலெக்ட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம எந்த காயினை பற்றி பார்க்க போகிறோம்னா, சைத்தாமா இனு காயின் தான். இந்த சைத்தாமா இனு காயினை வீட்டுவாக கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் ஆச்சு. இந்த 1.5 மாதத்தில் ஹை போனது எவ்வளோ, லோ போனது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹையில் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 65 பைசா வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே இது லோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 பைசா வரைக்கும் ரொம்பவே கீழே போயிருக்குது. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25 பைசாவில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்குது. இந்த சைத்தாமா இனு காயினுக்கு இப்போ டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 பில்லியன் வருது. அந்த 100 பில்லியனில் 55 பில்லியன் வந்து பர்ன் பண்ணிட்டாங்க. இந்த சைத்தாமா இனு காயினுக்கு இப்போ எத்தனை பேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது வீட்டுவாக கன்வெர்ட் பண்ண பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 128,000 பேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க. ஓகே, அப்புறம் இந்த சைத்தாமா இனு காயின் 2 அல்லது 3 வருஷத்தில் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 5 ரூபா ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. முடிந்தளவு எல்லாருமே ஹோல்டு பண்ண ஆரம்பிங்க, ஏன்னா ஒரு லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் உங்கள் கையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ கேமிங் காயின். இந்த யூஎஃப்ஓ கேமிங் காயினை எடுத்தோம்னா, இந்த யூஎஃப்ஓ கேமிங் காயின் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஹையில் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12% அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த யூஎஃப்ஓ கேமிங் காயின் எத்திரியும் பிளாக் செயின் மூலமாக ரன் ஆகிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா டிஎப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங், இதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. இந்த யூஎஃப்ஓ கேமிங் காயின் இந்த 1 வருஷத்தில் எந்த அளவுக்கு ஹையில் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாலர் மதிப்பில் இந்த யூஎஃப்ஓ கேமிங் காயின் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.407 அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ இதோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.50 ஒரு 13 பாயிண்டில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே இருக்குது. இந்த டைமில் வாங்கி ஹோல்டு பண்ணால் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஃப்ஓ கேமிங் காயின் இந்த வருஷம் முடிவில் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.40 ஒரு 40 பாயிண்ட் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதுவும் எல்லாரும் ஹோல்டு பண்ணால் மட்டும்தான். இதோட ஹோல்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 65,000 ஹோல்டர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. ரொம்பவே லோவில் தான் இருக்கிறாங்க ஹோல்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே. டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த யூஎஃப்ஓ கேமிங் காயினுக்கு 51 ட்ரில்லியன் வருது. அந்த 51 ட்ரில்லியனில் 50% அளவுக்கு வந்து பர்ன் பண்ணிட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25.50 ட்ரில்லியன் பக்கமாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 25 ட்ரில்லியன் பக்கமாக இருக்குது. இந்த யூஎஃப்ஓ கேமிங் காயினை நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1000 ரூபா அல்லது 2000 ரூபா வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக எந்த காயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லூனா கிளாசிக். இந்த லூனா கிளாசிக்கு லாஸ்ட்டாக எப்போ வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா June 29 நல்லாவே இன்க்ரீஸ். இதோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு ஹையில் போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் June 29 ஒரு 180%லேருந்து 250% அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. July 14 வரைக்கும் ரொம்பவே கீழே தான் இருந்தது. ஆனால் July 15 எந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 8 பில்லியன் லூனா காயினை வந்து வாங்கியிருக்காங்க. 8 பில்லியன் லூனா காயினை வாங்கின அந்த அட்ரஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த அட்ரஸ்லேருந்து இன்னொரு அட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுவும் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2.5 ட்ரில்லியன் பக்கமாக லூனா காயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இந்த லூனா காயினுக்கு இப்போ டோட்டல் சப்ளைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.53 ட்ரில்லியன் வருது. அதில் இப்போ இந்த 2.5 ட்ரில்லியன் வந்து எங்கே போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பர்மன் அட்ரஸ் கூட போயிருக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லூனா காயின் பழைய நிலைமைக்கு கண்டிப்பாக வரணும்னா இந்த மாதிரி பர்மனால் மட்டும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்னென்னு பார்த்தோம்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்குள்ள INR டெபாசிட் பண்ண தெரியாதவங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் மறக்காமல் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பை, சி யூ.